வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஸ்ரீ அம்மன் சதநாமாவளி இதை வந்து சின்ன சின்ன புத்தகமாக போட்டு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் இந்த நாமாவளி, அதாவது வந்து பெயர்களின் வரிசை, இதை ஜபிக்கிறதுனால என்ன பலன், அது சைக்கலாஜிக்கலாக எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதே போல் இந்த ஆன்மீக ரீதியில் இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும், இதெல்லாம் வந்து அப்பப்போ சொல்லிக்கிட்டு தான் வர்றான். இப்போ ஏற்கனவே வந்து ஒரு மின்னூல் கூட போட்டு இலவசமாக கூட கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ சமீப காலத்தில் வீடியோ போடுவான் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஏற்கனவே சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து லைவ். இதில் நாம் எடுத்துக்க போகிற அந்த பெயர் அஷ்டைஸ்வர்ய பிரதாயினி. அஷ்டம் அப்படின்னா தெரியும், எட்டு. ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன? ஐஸ்வர்யம்னா எல்லார் மைண்ட்லேயும் வர்றது பைசா. இந்த ஐஸ்வர்யம் அப்படின்ற வார்த்தைக்கு வேர் சொல் ஈஸ்வர்யம். இப்போ எல்லாருக்கும் வந்து இந்த வாஸ்துவில் கொஞ்சம் டச் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஈசான்யம் வடகிழக்கு, அது மேலே வந்து நிறைய கற்பனைகள் உண்டு, நிறைய கற்பனைகள் உண்டு. ஆக்சுவலாக வந்து ஊருக்கு வடகிழக்கில் சுடுகாடு தான் இருக்கான். இப்போ சமீபத்தில் டெவலப் ஆன இந்த டவுன்ஷிப்பு காலனி, இந்த கருமத்தை பற்றி நமக்கு தெரியாது. பொதுவாக ஒரு ஊர் வந்து புதுசாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வடகிழக்கில் வந்து சுடுகாடு வைப்பாங்க. ஏன்னா அது வந்து ஈசான பூமி, ஈசனுடைய பூமி. இப்போ ஒரு லாஜிக்கலான கேள்வி, இப்போ ஜபம் பண்ணுறவன், தவம் பண்ணுறவன், தியானம் பண்ணுறவன், யோகம் பண்ணுறவன் எல்லா பயிலையும் கேட்டிங்கன்னா என்னடா சொல்லுவான்னா, பிறப்பறுத்தல் என் நோக்கம் அப்படின்வான். சரி, இப்போ நாம் பிறந்தாச்சுன்னா அடுத்தது என்ன? இறப்பு. இப்போ இந்த தாயின் கருவில் அந்த கருமுட்டையில் இந்த உயிரணு துளைத்த அந்த கணம் முதலே வளர்சிதை மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஓசோ சொல்கிறார், பிறப்பு தோன்றிய உடனேயே அங்கே இறப்புங்கிறது ஆரம்பிச்சிடும். ஐஸ்வர்யம் அப்படின்னா இறைநிலை, இறைநிலை. ஐஸ்வர்யம் அதை வந்து இந்த இறைநிலையில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இது வந்து அவளுடைய ஃபார்முலா. இது ராஜா விஷ்ணு சுரூபம், பணக்காரன் விஷ்ணு சுரூபம், எங்கெல்லாம் நமக்கு காரியம் நடக்குதோ எல்லாமே வந்து விஷ்ணு சுரூபம். இப்போ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், அது வேறு கதை. நீ வந்து பைசா இருக்கிறவன், விஐபி, எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு நீ வந்து விஷ்ணு ரூபம் விஷ்ணு சுரூபம் அப்படின்னு சொல்கிறது அழுகுணி ஆட்டம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையான இறைநிலை அப்படின்னா என்ன? இப்போது நீங்கள் இந்த சித்தர் பாடல்கள்லாம் கூட கேட்டிருப்பீங்க, செத்தாரை போல் தெரிவது எக்காலமோ. இப்போ நான் வந்து உயிரோடு இருக்கேன், இப்போ இந்த வீடியோ கீழே ஏதாச்சும் ஒரு சங்கி வந்து ஏதாச்சும் பேண்டு வச்சுதுன்னு வைங்க, உடனே எனக்கு சொல்லணும், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அப்போ நான் உயிரோடு இருக்கேன்னு அர்த்தம். செத்தாரை போல் திரிவது, அதாவது நீ என்ன வேணால் பேசிக்க, நீ என்ன வேணால் பேசிக்க, டோன்ட் கேர்,
அப்படின்னா அதான் செத்தாரை போல் தெரியுது. இந்த அது என்னது வாசி அப்படின்ற ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. அதில் ஒரு புஸ்தகத்தை வர வச்சு படித்தேன். அதில் வந்து மற்ற மேட்டர்லாம் விடுங்க, இந்த பதிவுகள் அப்படின்னு ஒரு எபிசோடு வருது. அதாவது மனப்பதிவுகள், நிகழ்கால பதிவுகள், கடந்த கால பதிவுகள் இப்படியெல்லாம் வருது. அந்த பதிவுகளே இருக்கக்கூடாதுறாங்கிறான். என்ன பதிவுகள் இருக்கக்கூடாது, அதான் இறைநிலை. ஐஸ்வர்யம் அப்படின்னா பைசா கிடையாது. பைசா இருக்குன்னு வைங்களேன், எல்லா பயலாம் இன்க்ளூடிங் மை செல்ஃப். நானும் ஒரு காலத்தில் வந்து சிங்கி அடிச்சிருக்கேன், 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் சிங்கி அடிச்சிருக்கேன். ஒய்யால பைசா இருந்தால் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் இதில் சோகம் என்னடாட்டா, வர நாயெல்லாம் நமக்காக வராது, நம்மக்கிட்ட இருக்கிற பைசாவுக்காக வரும். அது எவ்வளோ பெரிய சோகம் தெரியுமா. இந்த பெண்களுக்கு அதுலேயே வந்து கொஞ்சம் அழகாக கவர்ச்சியாக பார்க்குறாப்புல இருக்கிற பெண்களுக்கு ஆண்கள் அப்படின்னாலே சம கடுப்பு. ஏண்டானா வர்ற நாயெல்லாம் மோந்து பார்க்குறதுக்கு தான் வரும், எவ்வளோ கடுப்பாகும் பாருங்க. அதை போல் இப்போ நம்மக்கிட்ட பைசா இருக்குது, பைசாவுக்காக மட்டும் 4 பேர் வரான்னு வைங்க, அது எவ்வளோ கேவலம் யோசிச்சு பாருங்க. இதில் வந்து அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பட்டியலை கொடுத்துருப்பான். அது இது எல்லாம் இங்கே வந்து ஆரம்பமே தப்பு. ஐஸ்வர்யம் அப்படின்னா இறைநிலை, இறைநிலையை தருபவள் ஆத்தம். சித்தர் பாட்டில் சொன்ன பாருங்க, செத்தாரை போல் தெரிவது எக்காலம். இது இந்த புவனேஸ்வரி, புவனேஸ்வரியினுடைய பீஜம், அதுக்கு பேரே வந்து மாயா பீஜம். இப்போ நம்மை சுற்றி என்ன நடக்குதோ அது சாதாரண ஆளுக்கு புரியாது. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ உலகம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும் லைவில். இந்த நாய் வந்து என்னடா நினைக்கன்னா, இந்த பூனை கண்ணை மூடிக்கிட்டு பாலை குடிக்கிட்டு பாருங்க, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அது எது வரைக்கும்டான்னா, இந்த மாயா பீஜம், அந்த பீஜத்தை நீங்கள் ஜபித்து இந்த மந்திர சித்தி அடைகிற வரைக்கும் தான். இப்போ நீங்கள் அந்த பீஜத்தை ஜபிக்க ஆரம்பித்து அதை சொல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு, என்னடா நடக்கும்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா திரைகளும் அகன்று விடும், எல்லாம் பர்ஃபெக்டாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓ இது இவ்வளோதானா, ஓ இது இப்படியா, இது இப்படித்தானா. அதே நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ண போகிறோம், ஒரு நாய்க்கும் புரியாது. இப்போ நாமளே கூட இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜனநாயகவாதி, மக்கள் கருத்தை உருவாக்கி மக்களுக்கு புரிய வைத்து மக்களை எல்லாரையும் ஒன்று திரட்டி இந்த வெங்காயம்லாம் எனக்கும் உண்டு, அந்த சூரியெல்லாம் எனக்கும் உண்டு. ஆனால் நாம் சொன்னாலும் புரியாது, அதுதான் இந்த மாயாபீஜத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த மாயாபீஜத்தை ஜெபிப்பதனால் ஏதோ சில்லற போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால் நாம் வந்து ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத வந்து இறைநிலை அப்படின்னு புரிஞ்சுக்கோம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.